Hello friends, welcome to our channel Mupab Academy. So, we are going to video about Tamil Nadu Dr Ambedkar Law University applications forms release pannirundanga 5th release pannitaanga. Okay, so in the application forms நீங்க எப்படி ஃபில் பண்ணனும் and இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய चेंजेसலாம் பண்ணிருக்காங்க சோ நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணச்சளோ என்னென்ன விஷயங்கள் பண்ணனும் and என்னென்ன விஷயங்கள் பண்ண கூடாது அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணப் போறேன் சோ தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சப்போஸ் நீங்க ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க நான் எந்த விஷயம் பண்ண கூடாதுன்னு சொல்றனோ அதை நீங்க மிஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ அதனால தான் சொன்னேன் இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க ஓகேங்களா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா 5 வருஷம் மற்றும் 3 வருஷத்துக்கான BA LLB LLB and LLM கான application forms எப்படி fill பண்றதுதான் சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Mupab Academy நீங்க subscribe பண்ணலாம் subscribe பண்ணிட்டு and பக்கத்துல இருக்க bell iconல all கொடுத்துக்கோங்க அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துட்டு இருக்கும் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் முழுக்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணனும் என்ன பண்ண கூடாது நீங்க application form fill பண்ண சொல்லதான் சொல்ல போறேன் ஃபுல்லாவே சோ இத வந்து நான் ரியலாவே உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்றேன் அது வந்து அடுத்த வீடியோல போடுறேன் and அத மேல ஐ பட்டன்லயே குடுக்குறேன் அத கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க சோ இந்த வீடியோல full and full என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம பேசுவோம் சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதல கொடுத்திருக்கேன் செப்டம்பர் 4ஆம் தேதி தான் சோ ரொம்ப பயப்படாதீங்க ரொம்ப panic ஆகாம பொறுமையா ஃப்ரீயா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம நம்ம fill பண்ணுவோம் form ஓகேங்களா சோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்க போய் பார்க்கலாம் எப்பமே நீங்க ஆன்லைன் ஃபார்ம்ஸ் வந்து fill பண்ண போறீங்க அப்படினா நீங்களே डायरेक्टली கூகுள் உங்களோட browser நீங்க லேப்டாப்ல பண்றீங்க என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க லேப்டாப்ல ஃபார்ம் fill பண்றது ரொம்ப பெஸ்ட்ங்க phoneல தயவு செய்து பண்ணாதீங்க சின்ன சின்ன ஸ்பேஸ் இருக்கும் அதல வந்து நம்மளால எடிட்டும் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ தயவு செய்து லேப்டாப் இல்லட்டி கம்ப்யூட்டர் உங்க வீட்ல இருந்தா பண்ணுங்க இல்ல browsing center போய்ட்டு தயவு செய்து பண்ணுங்க இதுதான் எனக்கான சின்ன ஒரு அட்வைஸ் ஓகேங்களா சோ உங்களோட browserல போய்ட்டு t n d a l u அப்படினு சொல்லிட்டு நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஓபன் ஆகும் சோ இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணா அப்படினு பாத்தீங்கன்னா அது அவங்களோட official வெப்சைட்டுக்கு போய்டும் சோ இதுல ரெண்டு விஷயம் நீங்க பார்க்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் fill பண்றது and அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டுறோம் பார்க்கலனா மேல ஐ பட்டன் கொடுக்கிறேன் அத போய் பாருங்க ஃபர்ஸ்ட் இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நோட்டிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியமான விஷயமே இததான் உங்களுக்கு என்னென்ன criteria நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தா இந்த கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் நீங்க நிறைய கமெண்ட்ஸ்ல கேள்வி எல்லாம் கேக்குறீங்க நான் 40% தான் எடுத்துர்க்கேன் 50% தான் எடுத்துர்க்கேன் சேரலாமா அப்படினா இதுக்கான கேள்விகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுக்கான பதில்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லயே உங்களுக்கு இருக்கும் ஃபுல்லா நீங்க உட்கார்ந்து ஒரு வாட்டி பொறுமையா உட்கார்ந்து படிங்க and இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இதுலயே நிறைய டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க சோ ஓகே இது ஆல்ரெடி நம்ம வீடியோல கவர் பண்ணிட்டோம் பார்க்கலனா மேல ஐ பட்டன் கொடுக்கறேன் பாத்துங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் அதை வச்சு பாத்துக்கோங்க ஓகேங்களா சோ வாங்க சரி நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு சோ ஆன்லைன் எப்படி அப்ளிகேஷன்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி பார்க்கணும் இத நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் லா அட்மிஷன் 2021 ல போய் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓபன் ஆகும் அந்த சைடு அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஓபன் ஆகும் இதல ஹோம் பிரவுசர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ண போறீங்க அப்படினா இதல பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்ன பண்ணனும் அப்படி நான் சொல்லிறேன் இதல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்னு இருக்கு பாத்தீங்களா instructions to fill up the applications form 5 years course 2000 இத எப்பவுமே நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க எந்த ஒரு அப்ளிகேஷனையும் நீங்க fill பண்றதுக்கு முன்னாடி அதோட இன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கிறது ரொம்ப 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 முக்கியம்ங்க சோ அத தான் நம்ம இங்க பார்க்க போறோம் இதல பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே Please ensure நீங்க form application form fill பண்றதுக்கு முன்னாடி உங்க கையில் உங்க பக்கத்துல வந்து சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்து வச்சிக்கணும் அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் இத வந்து நீங்க ஒரு phoneல ஓபன் பண்ணி பக்கத்துல வெச்சுக்கோங்க ஓகேங்களா இது இந்த லிங்கை நான் கீழே தரேன் அத கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க and இன்னொரு விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் உங்களோட போட்டோ அதாவது உங்களோட போட்டோகிராஃப் உங்களோட signature and உங்களோட 10th 12th and community certificates வந்து PDF files ஆ வெச்சுக்கணும் The photos and signatures மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா JPEG and PNG formatல வைக்கணும் இத வந்து இந்த போட்டோஸ்லாம் நீங்க எப்படி எடிட் பண்ணனும் அப்படினு உங்களுக்கு தெரியலையா So மேல நான் மறுபடியும் ரைட் பட்டன் குடுக்குறேன் சோ அதுல போய் பாத்துக்கோங்க எப்படி போட்டோஸை எடிட் பண்ணனும்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட்டுருக்கேன் ஓகேங்களா சோ இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இந்த மூணு டாக்குமெண்ட்ஸையும் நீங்க எடுத்து வந்து வெச்சுக்கணும் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு போவோம் First of all, நீங்க வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி பண்ணனும் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எங்க இருக்கும் அப்படினு போய் பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் fill பண்றதுக்கு ஓகேங்களா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எங்க போய் கிளிக் பண்ணனும் அப்படினு சொல்றோம் சொன்னா பாத்தீங்களா மெயின் பேஜ் இதுல போய்ட்டு நீங்க என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ண போறீங்க அப்படினு இது பாத்தீங்கன்னா School of Excellence in Law ஓகேங்களா SOL னு சொல்வாங்க இது வந்து full and full honors degree இந்த டிஃபரன்ஸும் நான் இன்னொரு வீடியோல போடுறேன் And இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து affiliated colleges அப்ளை பண்ணீங்க நீங்க ரெண்டுத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களோட மார்க் எலிஜிபிலிட்டி பொறுத்து தான் ஓகேங்களா இது முழுக்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மார்க் வெச்சு தான் உங்களுக்கு அலாட் பண்ண போறாங்க சோ இந்த இது லிங்க் கிளிக் பண்ணீங்கனா தான் ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுதான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓகேங்களா என்ன செலக்ட் பண்ண போறீங்க அப்படினு பாத்தீனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல வந்து என்ன கோர்ஸ் படிக்க போறீங்க 5 இயர்ஸ் BA LLB or BCom LLB or BBA LLB or 3 வருஷம் LLB மட்டும் படிக்க போறீங்களா அப்படினு பார்க்க போறீங்க and உங்களோட full name அடிக்கணும் ஓகேங்களா இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் சிவா சங்கர் அப்படினு அடிச்சிருக்காங்க and அடுத்து பாத்தீனா உங்களோட மொபைல் நம்பர் and உங்களோட ஈமெயில் ஐடி and உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் உங்களோட கரெக்ட்டான மொபைல் ஐடி Suppose நீங்க வந்து 12th இப்பதான் முடிச்சிருக்கீங்க எனக்கு ஈமெயில் ஐடிலாம் கிடையாதுனா ஃப்ரெஷா ஒரு ஈமெயில் ஐடி ஓபன் பண்ணிக்கோங்க அது வந்து இந்த சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஃபேன்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு டிஃபரண்ட் நேம்ஸ்லாம் வைப்பாங்க சோ அது மாதிரி எதுமே பண்ணாதீங்க உங்க நேம் and உங்களோட பிறந்த தேதி சப்போஸ் பாத்தீங்கன்னா இப்போ இவரு சிவசங்கர் இருக்கார் பாத்தீங்கன்னா சிவசங்கர் @1974@gmail.com இப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணி வெச்சுக்கோங்க கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துக்கோங்க கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்கிறதுக்கு முன்னாடி சில டீடைல்ஸ்லாம் அவங்க சொல்லிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட full name இதுல வந்து கோண்டிடேலா சிவசங்கர் வரப்பிரசாத் அப்படினு வச்சிருக்காங்கன்னா அதாவது நீங்க அத ஷார்ட்டன் பண்ணிக்கணும் வரப்பிரசாத் தான் உங்க நேம்னா அப்பா பேர் அந்த ஃபேமிலி நேம்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட்டா போடணும் and இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இனிஷியலுக்கு அப்புறம் ஸ்பேஸ் எதுவும் வைக்க கூடாது ஸ்பேஸ் தான் விடணும் and டாட்ஸோ இல்ல இந்த ஸ்டார் இல்ல இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எதுமே போட கூடாது போட்டா உங்களுக்கு எடுத்துக்காது அது மட்டும் இல்லாம உங்களோட 10th சர்டிபிகேட்ல என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி தான்ங்க டைப் பண்ணனும் வேற எந்த இதுவும் டைப் பண்ண கூடாது and உங்களோட மொபைல் நம்பரை கரெக்ட்டா டைப் பண்ணுங்க and மெயில் ஐடி கரெக்ட்டான மெயில் ஐடி கொடுங்க அப்பதான் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கே வந்து உங்களுக்கு மெயில் ஐடி வரும் அப்புறம் அதுக்கு அந்த மெயில் ஐடியை நீங்க மெயில் ஐடில வர லிங்க் கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே fill பண்ண முடியும் சோ கரெக்ட்டான ஐடியா கொடுங்க இல்லனா கரெக்ட்டா ஒரு அழகா ஒரு நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதுல இருக்குற மாதிரி சஞ்சீவ் குமார் குப்தா அவரோட டேட் ஆஃப் பர்த் @gmail.com அப்படிங்கற மாதிரி and உங்களோட டேட் ஆஃப் பர்த் அப்படினு பாத்தீங்கன்னா 10th சர்டிபிகேட்ஸ்ல இருக்குற மாதிரியே டேட் மந்த் and வருஷத்தை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணனும் and once நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னனா பாத்தீங்க மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வரும் அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அதுலயே ஜெனரேட் பண்ணிடுவாங்க அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் வந்து உங்களுக்கு லாகின் மாதிரியோ and இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தான் அதோட பாஸ்வேர்ட் மாதிரியோ நீங்க லாகின் பண்ணனும் பண்ணதுக்கு அப்புறம் அப்படினு பாத்தீங்கன்னா அதுல சில அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்ல என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்றேன் ஜெண்டர் உங்களோட மேல் ஃபீமேல் அத கரெக்ட்டா கொடுங்க and உங்களோட ரிலிஜியன் உங்களோட கம்யூனிட்டி and உங்களோட காஸ்ட் கோட் இந்த காஸ்ட் கோட் பாத்தீங்கன்னா from the நான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருந்தேன் பாத்தீங்களா அது குடுக்குற மேல அந்த நோட்டிஃபிகேஷன்ல உள்ள பாத்தீங்கன்னா காஸ்ட் கோட் இருக்கும் and நீங்க எந்த ஒரு சிட்டிசன் இந்தியன்னா இந்தியன் NRIனா NRI ஓகேங்களா and குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு 10th 12th இதெல்லாம் கேட்பாங்க அடுத்து நீங்க வந்து 10th 12thல பாஸ் பண்ணிக்கீங்களா yes or no அப்படிங்கற மாதிரி லிஸ்ட்ல இருக்கும் கொடுக்கணும் and அடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட 12th ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது உங்க சர்டிபிகேட்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் and அதோட நீங்க எப்ப பாஸ் பண்ணீங்க month and வருஷம் கொடுக்கணும் and அடுத்து பாத்தீங்கன்னா மோட் குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்பிள் ஃபார் HSC அப்படினா என்ன மோட்ல நீங்க பாஸ் பண்ணீங்க அப்படின மாதிரி அதாவது நீங்க வந்து ஸ்கூலுக்கு போய் பாஸ் பண்ணீங்களா இல்லட்டி வந்து ட்யூட்டோரியல்ல போய் பாஸ் பண்ணீங்களா அப்படினு கேட்பாங்க and அடுத்து பாத்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன மீடியத்துல பாஸ் பண்ணீங்க இங்கிலீஷ் மீடியமா தமிழ் மீடியமா அதெல்லாம் கரெக்ட்டா கொடுங்க and அடுத்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் இந்த அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படினு சொல்றேன்னா எதனா ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படினா டாக்டர் அம்பேத்கர் காலேஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டோ இல்லட்டி வந்து கொரியரோ வரும் சோ அதுக்காக பாத்தீங்கன்னா கரெக்ட்டான அட்ரஸ் கொடுக்கணும் with exact pin code number எந்த ஸ்டேட் எந்த சிட்டி நீங்க எந்த ஊர் வில்லேஜ் டவுன் பஞ்சாயத்து எல்லாமே கரெக்ட்டா டீடைல்ஸ் கரெக்ட்டா கொடுங்க and pin code ரொம்ப ரொம்ப முக்கியம் 6 digit pin code கம்பல்சரி இருக்கணும் நான் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கரெக்ட்டா கொடுங்க சிட்டி கொடுங்க and எந்த ஸ்டேட்னும் கரெக்ட்டா கொடுங்க And suppose நீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஃபோன் நம்பர் சப்போஸ் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃபோன் நம்பர் இருந்தால் ஓகே ஃபைன். சப்போஸ் உங்கள் வீட்டில் லேண்ட்லைனும் இருக்குது அப்படின்னா ஒரு பின்கோடு போட்டு போடுறீங்கன்னா ஐஃபோனோ எந்த இதுவும் வைக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், 040 தான் பின்கோடு அப்படின்னா ஃபோனுக்கு லேண்ட்லைனில் 8 டிஜிட் லேண்ட்லைன் நம்பர் வந்துடும். ப்ளஸ் இந்த 3 டிஜிட்டை வந்து நீங்கள் ஐஃபோன் வைக்காமல் கண்டினியூஸாக வந்து நீங்கள் இது மாதிரி டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் டீட்டெயில்ஸ், 12th மார்க் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? அண்ட் அதோட அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்கினா மார்க்கு வந்து 4 சப்ஜெக்டோட மார்க் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதாவது இங்கிலீஷ் தமிழை தவிர மீதி இருக்கிற 4 சப்ஜெக்ட் மார்க்ஸையும் 100க்கு நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அதுவே பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிக்கோ. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டோட்டலாக நீங்கள் 6 சப்ஜெக்டையும் சேர்த்து எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அதையும் போட்டால் அதுவும் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறோம். அப்புறம் நீங்கள் எதனா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸில் வரீங்களா, அதாவது எக்ஸ் ஆர்மி இல்லை வந்து ஃபிசிக்கல் சேலஞ்ச், இது மாதிரி வந்தீங்கன்னா நீங்கள் அதையும் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட மதர் டங், தாய்மொழி என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணணும். அப்பா அம்மா என்ன ஆக்குபேஷன் வேலை பார்க்குறாங்க, அவங்களோட மாத வருமானத்தை எவ்வளோ அப்படின்னு. இது முன்னாடியே என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 மாதம் இருக்குது, நீங்கள் மாத வருமான சீட்டு ஏதாவது இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கலைன்னா போய் இப்பயே போய் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் சரி விஓ ஆஃபீஸில் உடனே தருவாங்க இந்த கொரோனா பீரியடில். ஓகேங்களா? ஸோ அது பிரச்சனை கிடையாது. இன்னும் 1 மாதம் இருக்குது, இல்லைனா வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் டைமில் இந்த இன்கம் சர்டிஃபிகேட்ஸ்லாம் முக்கியமாக தேவைப்படும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நான் ரெனியூ பண்ணணும் அப்படின்னா போய் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து கவுன்சிலிங் அப்போ கம்பல்சரியாக தேவைப்படுற டாக்குமெண்ட்ஸ். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட நேட்டிவ் பிளேசஸ் என்ன அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே எந்த நேட்டிவில் படிச்சிங்க ஸ்கூல்லையும், ஆனால் அது நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் எந்த ஊரில் இருக்குது, டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் ஃபஸ்ட் கிராஜுவேட் யூனிஃபார்ம் நீங்கள் தான் வந்து முதல் பட்டதாரி உங்கள் வீட்டில் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா படிச்சிருக்காங்க, டிகிரி வாங்கியிருக்காங்கன்னா அப்போ வந்து நோ கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சார் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ இமேஜஸ், அதாவது நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபோட்டோ சைனு, இது ரெண்டுத்தையும் அப்லோட் பண்ணணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா அது வந்து அதோட டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இது வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக இருக்கணும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் ஸ்பெக்ஸ் போ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து எந்த ஒரு ரிஃப்ளெக்ஷனும், அதாவது ஃப்ளாஷ் அடிக்கிற எந்த ரிஃப்ளெக்ஷனும் இருக்கக்கூடாது. உங்களோட கண் வந்து கிளியராக தெரியணும். அதே மாதிரி உங்களை நீங்கள் தொப்பியோ இல்லாட்டி வந்து ஒரு டார்க் கூலர்ஸோ போட்டுட்டு எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ரிலிஜியனல் வேர் இஸ் அலோட். இந்த ஆக்சுவலி மோரோவர் பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம்ஸ் ஜெயின்ஸ்லாம் வந்து ஒரு வேர்ஸ், அவங்களோட ரிலிஜியன் வேர்ஸ்லாம் வேர் பண்ணுவாங்க. அது ஓகே, பட் உங்களோட ஃபேஸ் வந்து கிளியராக தெரியணும். அண்ட் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து என்ன சைஸில் இருக்குன்னா 10 KB to 50 KB. இது வந்து JPJEC ஆர் JPG ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும். இது உங்களுக்கு எடிட் பண்ண தெரியலனா மறுபடியும் ஐ பட்டன் கொடுக்குறேன், அந்த வீடியோவில் போய் பாருங்கள் எப்படி எடிட் பண்ணணும்னு. அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர், உங்களோட சிக்னேச்சரும் அதே மாதிரி தாங்க. ஒயிட் பேப்பரில் ஒரு பிளாக் பென்லையோ இல்லை ப்ளூ பென்லையோ நீங்கள் சிக்னேச்சர் போடணும். அதாவது இஷ்டத்துக்கு போடாமல் உங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட், சிக்னேச்சர் ஃபார்மேட் வச்சுக்கிட்டு அதை போடுங்க. அண்ட் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸும் பார்த்தீங்கன்னா 10 KB to 50 KBயில் இருக்கணும். அண்ட் JPJEC அண்ட் JPG ஃபார்மில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ரொசீஜர் பாருங்கள் என்ன எப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதில் அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து சப்மிட் ஆகிடும், சக்ஸஸ்ன்னு காட்டும். தென் சப்மிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் செக்ஷன் போகும். இந்த பேமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் டு பே அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு பார்த்தீங்களா, இதில் போய் கார்டு டீட்டெயில்ஸ், டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ், நெட் உங்ககிட்ட கார்டு இருந்துச்சுன்னா கார்டை வச்சு போய் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங்னா நெட் பேங்கிங்கில் போய் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன், ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு உங்கள் மெயிலுக்கும் ப்ளஸ் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களா அதுக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே சப்போஸ் என்னாச்சு இதோட லாஸ்ட் டேட் பார்த்துக்கோங்க. சரி நான் தெரியாமல் வந்து சப்மிட் பண்ணிட்டேன், தப்பாக ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறேன். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபார் எனி குவரிஸ் ரிகார்டிங் ஃபில்லிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ப்ளீஸ் சென்ட் மெயில். ஓகேங்களா? சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களோட 12th மார்க்கை வந்து தப்பாக ஒரு சப்ஜெக்டில் கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அதை வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா சப்மிட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், எந்த உங்களுக்கு ஃபார்மில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஜென்ரேட் ஆகும், அந்த ஜென்ரேட் அப்ளிகேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க அதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் இல்லாட்டி ஒரு ஸ்னாப் எடுத்து இந்த மெயில் ஐடி, அதாவது tndaalu.admission20@gmail.comன்றது மெயில் ஐடிக்கு உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அது உங்களோட பேர், உங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்ட் அந்த ஸ்னாப்பையும் ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து போட்டு இந்த மெயில் அனுப்பிச்சதுக்கப்புறம் இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், கம்பல்சரி காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி நீங்கள் இது மாதிரி நான் அனுப்பிச்சிருக்கேன், கொஞ்சம் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னா தே வில் கன்ஃபார்மாக சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ பயப்பட தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் கடைசியாக இவங்க சொல்கிற ஒரே விஷயம் தாங்க, இந்த 5 வருஷ கோர்ஸுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 4ஆம் தேதி. ஸோ பொறுமையாக நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிஷன் பண்ணலாம் வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ். உங்களுக்கு இந்த மெயில் ஐடி தேவைப்படாது சப்போஸ் நீங்கள் கரெக்டாக அனுப்பிச்சிட்டிங்கன்னா, ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதை நீங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் உங்கள் யார் எல்எல்பி ஆர் எல்எல்எம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோங்க. நாம தான் முபாப் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸுக்கான எல்லா ஒரு ஹெல்ப்பும் பண்ணுற ஒரு டீம், ஓகேங்களா? நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.mupabnews.com. ஸோ மிஸ் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.